ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளே அண்ட் ஏர்ன் அப்படின்ற மெத்தடில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கிரிப்டோஸ் ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஆக்ஸி இன்ஃபினிட்டி சாண்ட் பாக்ஸ் அப்படின்ற கேம்ஸ்லாம் இருக்கேடா, நீ என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இந்த கேமுக்கும் அந்த கேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த கேமில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை, இதில் இன்வெஸ்ட்டும் பண்ணி விளாட்லாம், எக்ஸ்ட்ரா ப்ரோஸ் இருக்குது. இன்வெஸ்ட்டும் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீயாக விளாட்றதுனால கூட வந்து உங்களோட லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து உங்களுக்கு டோக்கன்ஸ், அதாவது அந்த கேமோட டோக்கன்ஸ் வந்து கிளைம் ஆகும். அந்த கிளைம் ஆகிற டோக்கன்ஸை கூட நீங்கள் டேரெக்டாக செல் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த கேமை எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த கேம் எப்படி விளாட்றது அப்படின்றத பற்றினா அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கேமை செட்டப் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஆப் ரொம்ப மஸ்ட்டாக தேவைப்படும். அதில் ஒன்று வந்து கிவி ப்ரௌசர், செகண்ட் ஒன்று வந்து தெட்டன் ஏரினா அவங்களோட ஓன் ஆப். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவி ப்ரௌசரில் வந்து நம்ம ஒரு சில செட்டிங்ஸ்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அது செட் பண்ணதுக்கப்புறமேட்டு கேமுக்குள்ளே போங்க. இதை எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவி ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால், ஃபஸ்ட் எடுத்தோடனே மெட்டாமாஸ்க் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க்குன்றது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ட்ரஸ்ட் வேலட் யூஸ் பண்ணுறோம்ல, ட்ரஸ்ட் வேலட் மாதிரி இதுவும் வந்து ஒரு வேலட் தான். இந்த மெட்டாமாஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டவுன்லோட் நவ் கொடுத்துட்டு க்ரோம் அப்படின்றதுக்கு வந்துக்கோங்க. க்ரோம்க்கு வந்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் ஃபார் க்ரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் அப்படின்ற மாதிரி இருக்கல, எனக்கு நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மெட்டாமாஸ்க் வந்து உங்கள் க்ரோமோட வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த த்ரீ டாட் இருக்குல்ல, அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இந்த லாஸ்ட்டில் வந்து மெட்டாமாஸ்க் அப்படின்றத ஆட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரியேட் நியூ வேலட் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வேலட் க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் நியூ வேலட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து ட்ரஸ்ட் வேலட் எப்படி செட்டப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து அந்த சீக்ரெட் ஃப்ரேஸ் கேட்கும். அதை வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி வந்துடும். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம் அது இந்த இடத்துல போட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேலெட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, தெட்டன் அரினாவோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க, தெட்டன் எரினா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ண முடியல அப்படின்னா கூட நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை டேப் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தெட்டன் எரினா அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கனாலே வந்து நல்ல பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே கரண்ட்டாக வந்து அரௌண்ட் வந்து 72 lakh பீப்புள் வந்து பிளேயர்ஸாக வந்து விளாண்டுட்டுருக்காங்க. ஓகேவா? இந்த கேமோட ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எல்லா கேமுமே கிரிப்டோ ரிலேட்டடாக வர எல்லா கேமுமே வந்து நம்ம வந்து மினிமம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக கூட இதில் விளாட்லாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட விளாட்ணும்னு நினச்சா கூட விளாண்டுக்கலாம். ஓகேவா? இதில் நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எப்படி செட்டப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தாலே அவங்களோட கேம் பிளே ட்ரெய்லர் கூட இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த கேம் பிளே ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பப்ஜி விளாட்றோம்ல, அந்த பப்ஜி கான்செப்ட் தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்து ஆப்போனண்ட் வந்து ஆன்லைன் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த ஆன்லைன் பிளேயர்ஸை வந்து பீட் பண்ணி ஜெயிக்கணும். ஓகேவா? நீங்கள் ஜெயிக்க உங்களுக்கு வந்து ட்ராஃபீஸ் வந்து ஏர்ன் ஆகிட்டு வரும். அந்த ட்ராஃபீஸ் ஏர்னாக வந்து நீங்கள் வந்து இப்போ சில்வரில் இருக்கீங்கன்னா அடுத்து பிரான்ஸ், அப்படி வந்து கோல்டு, டைமண்ட், அப்படி வந்து உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆக டோக்கன்ஸ் வந்து கிளைம் ஆகிட்டே வரும். அந்த டோக்கன்ஸை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து யூஎஸ்டியாக மாற்றி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து வேலட் செட்டப் பண்ணுறோம். உங்கள் வேலெட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் என்எஃப்டிஸ் கூட கலெக்ட் பண்ண முடியும். இந்த என்எஃப்டிஸை வச்சும் நீங்கள் கேம் விளாட முடியும். நீங்கள் பை பண்ணுற என்எஃப்டிஸை வச்சும், இல்லை உங்களுக்கு கேம் விளாடும் போது ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த கேரக்டர்ஸோட என்எஃப்டிஸை கூட நீங்கள் வந்து மார்க்கெட் பிளேஸில் வந்து செல் பண்ண முடியும். ஓகேவா? இதுவும் இந்த இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த தெட்டன் காயினோட யூஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ஃப்ரீ டு ஏர்ன். ஓகேவா? இந்த காயின் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து கேம் விளாட்றது, இந்த காயினை நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்கலாம். நீங்கள் அந்த காயினை வந்து மணியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அந்த காயினை வச்சு ட்ரேட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை அந்த காயினை வச்சு தெட்டன் பாக்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணலாம். தெட்டன் பாக்ஸ் அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கேரக்டர்ஸ் கிடைக்கலாம், என்எஃப்டிஸ் கிடைக்கலாம், இல்லை வந்து
ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் காயின் கிடைக்கலாம். ஸோ எது வேணால் கிடைக்கலாம். அது வந்து ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த காயினை தான் நம்ம வந்து கேம் விளாண்டு விளாண்டு கிளைம் பண்ண போகிறோம். அந்த கிளைம் ஆகிற காயினை வந்து எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, தெட்டன் பாக்ஸாக மாற்றுறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தெட்டன் காயின் மட்டும் இல்லாமல் தெட்டன் ஜெம் அப்படின்றதும் கூட கிடைக்கும். இதுவும் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக கேம் விளாண்டுக்கிட்டே இருக்க இருக்க தெட்டன் ஜெம்மாக கூட கிடைக்கும். இந்த தெட்டன் ஜெம்மை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஹீரோஸ், அதாவது இப்போ நீங்கள் வந்து பேட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்களே, இப்போ பப்ஜியில் வந்து உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அவனுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் இருக்காது. பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இந்த தெட்டன் ஜெம்மை யூஸ் பண்ணி உங்களோட ஹீரோஸோட பவரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் அட்டாக்கிங் ஸ்கில் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? அந்த அட்டாக்கிங் ஸ்கில் டெவலப் ஆக ஆக வந்து உங்களோட எஃபிஷியன்சி, அதாவது உங்களோட வின்னிங் எஃபிஷியன்சி அதிகமாகும். ஸோ இந்த கான்செப்ட்டில் வந்து இந்த தெட்டன் ஜெம்மை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட வந்து ஃபியூச்சரில் வந்து இப்போ இன்னும் ஸ்டேக்கிங் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணலை, இப்போ தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்க, ஃபியூச்சரில் ஸ்டேக்கிங்லாம் கொண்டு வரதா இருக்காங்க, நீங்கள் இந்த தெட்டன் ஜெம் கிளைம் ஆகிற தெட்டன் ஜெம்மை கூட வந்து ஸ்டேக்கிங்கில் போட்டு அதிலிருந்து கூட நீங்கள் ரிவார்ட் கெயின் பண்ண முடியும். ஓகேவா? கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அவங்களோட ரோட் மேப் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து Q4 2021 வரைக்கும் அவங்க வந்து இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க லான்ச் பண்ண வேண்டிய மைல் ஸ்டோன் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சரில் நல்ல பெரிய பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து கேம் விளாட்றது மூலமாக இப்போ கிளைம் பண்ணுற டோக்கன்ஸ் வந்து ஃபியூச்சரில் நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த கேமை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல மேலே மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றத டேப் பண்ணுங்கள். இன்னொரு வெப்சைட் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதில் வந்து இந்த 3 dots அப்படின்றதுக்கு போய்க்கோங்க. இங்கே கனெக்ட் வேலட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கனெக்ட் வேலட் கொடுத்தீங்கன்னா லாகின் வித் மெட்டாமாஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து மெட்டாமாஸ்க்கை வந்து இந்த இடத்துல 3 dots வந்து ஆட் பண்ணிட்டோம். அப்படின்றதுல கூட நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் ரொம்ப மஸ்ட்டு. இந்த இமெயில் அட்ரஸ் தான் வந்து நம்ம வந்து கேமில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் தான் நீங்கள் கேமில் கொடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 dots கிளிக் பண்ணுங்கள். இதில் மை ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மை ப்ரொஃபைலில் வந்துட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றதுக்கு வந்துக்கோங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா உங்களோட நேமும் இமெயில் அட்ரஸும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை செட் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸ் அப்படின்ற இடத்துல உங்களோட இமெயில் ஐடி போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் வந்து வெரிஃபை ஆயிரும். ஓகேவா? வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தெட்டன் பாக்ஸ் அப்படின்றதுக்கு வந்துக்கோங்க. ஓகேவா? இந்த தெட்டன் பாக்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம கிளைம் பண்ண போகிற அந்த தெட்டன் பாக்ஸ். நீங்கள் வந்து கேம் விளையாடும் போது இந்த தெட்டன் டோக்கன்ஸ் கிடைக்கிறதுல, தெட்டன் டோக்கன்ஸ் வந்து 1000 tokens கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து மிஸ்டீரியஸ் ஐட்டம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஃபியூச்சரில் இந்த கேமோட ஹைப் இன்னும் இன்க்ரீஸ் ஆக இன்னும் வேல்யூ ஏறிக்கிட்டே போகும். ஸோ நம்ம இன்னும் இயர்லியர் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இப்போயே வந்து விளையாட ஆரம்பித்தா ஃபியூச்சரில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றதுக்கு போனீங்க. இப்போயே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த NFTs எல்லாமே நிறையா பிளேயர்ஸ் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போயே அரௌண்ட் வந்து $400, இங்கே பாருங்கள் $5000. ஸோ அவங்கவுங்களோட எஃபிஷியன்ட்டுக்கு, அதாவது அவங்க ரேர் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அந்த தெட்டன் பாக்ஸில் வந்து ரேர் ஐட்டம் கிடைக்கிது அப்படின்னா வந்து அதை நம்ம நிறைய ரேட்டுக்கு விற்க முடியும். ஒரு சில ஐட்டம்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு விற்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எதுனாலுமே நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கேம் விளையாட போகிறோம். அதுலேருந்து கிடைக்கிற ரிவார்டை தான் வந்து நம்ம இப்போ வந்து மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ண போகிறோம். ஃபியூச்சரில் வந்து இதை யாரும் வாங்குறாங்க அப்படின்னா வந்து அதை அப்படியே நம்ம வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட்டில் தான் வந்து இந்த கேம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கேமுக்கு போக போகிறோம். ஓகேவா? இப்போ தெட்டன் அரினா அப்படின்ற கேமோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம் டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பிளே ஆஸ் அ கெஸ்ட், லாகின், ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி 3 கேட்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும். இந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்ற இடத்துல நம்ம தெட்டான் மார்க்கெட் பிளேஸில் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணல, அதே சேம் இமெயில் அட்ரஸை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் கோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு கோடு வரும். அந்த கோடை இந்த இடத்துல போட்டு கிரியேட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட கேம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணணும். நான் ஆல்ரெடி என்னோடய இமெயில் ஐடியை வந்து தெட்டான் நெட்ஒர்க்கில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல போட்டுட்டு சென்ட் கோட் அப்படின்றத கொடுத்தேன்னா ப்ராசஸிங் ஆகி முடியும். சென்ட் கோட் அப்படின்றத கொடுத்த உடனே நம்ம மெயிலுக்கு வந்து ஒரு 6-digit கோடு வரும். அந்த கோடை இந்த இடத்துல போட்டு லாகின் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணவாசி எனக்கு டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 3 characters வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ்லேருந்து ஓப்பன் ஆகும். அந்த 3 characters வச்சு தான் நம்ம விளையாட முடியும். ஓகேவா? அதில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிட்டு விளையாட முடியும். பட் ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற 3 characters நம்ம வந்து மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி
அவங்கள்ட்ட என்எஃப்டிஸையும் வந்து பிளேயர்ஸையும் செல் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க கொடுக்குற கேரக்டர்ஸை செல் பண்ண முடியாது. நம்ம கிளைம் பண்ணுறோம்ல டோக்கன்ஸ், அந்த டோக்கன்ஸை வச்சு மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம்ல, அதுலேருந்து கிடைக்கிற கேரக்டர்ஸை மட்டும்தான் செல் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த கேம் விளாட்றது எப்படி அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். கேம் விளாட்றதுக்கு முன்னாடி இந்த டாப் ரைட் கார்னரில் பாருங்கள், செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த செட்டிங்ஸ் அப்படின்றதுக்குள்ளே வந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க. சவுண்ட் எஃபெக்ட் வச்சு விளாடணுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மியூசிக் இப்படிலாம் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல உல்ஃப் அண்ட் ஐடி அப்படின்ற மாதிரி ஒன்று கனெக்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்கள் மெயில் ஐடி கனெக்டடில் இருக்கும். அது கனெக்டடில் இருக்கா அப்படின்றத வந்து தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப மஸ்ட்டு. அது கனெக்டடில் இருந்தால் தான் நம்ம வேலெட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? அதாவது உங்கள் டோக்கன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளாடணும், பேசிக்கிட்டே விளாடணும்னா இந்த வாய்ஸ் சாட் அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டாப் லெஃப்ட் கார்னரை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா பிளேயர் ப்ரொஃபைல் அப்படின்றது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அது இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செட் பண்ணிட்டு உங்களுக்கு அவத்தார் அப்படின்றது வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ. உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தெரியுமா, உங்களுக்கு மூணு ஹீரோ கேரக்டர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்றது. உங்களுக்கு ஓப்பன் ஆன மூணு கேரக்டரும் இந்த இடத்துல தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஹீரோ கேரக்டர் வச்சு விளாடணும்னு தோணுதோ அந்த ஹீரோ கேரக்டர் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் அப்படின்றது. இந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பேட்டில் எக்ஸ்ட்ராவாக வந்து பாயிண்ட் கெயின் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஸ்கில் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும் கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களோட ஃப்ரெண்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் அவங்களோட நேமை கேட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட நேம் காட்டும். நீங்கள் ஆட் ஃப்ரெண்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா கூட நான் என்னோட ஃப்ரெண்ட் இன்வைட் லிங்க்கை வந்து நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ ரிலேட்டட் நியூஸ் எல்லாத்தையும் வந்து நான் அதில் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதில் வந்து என்னோட இன்வைட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நான் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் ஆயிருவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட விளாட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாப் அப்படின்றதுக்கு போகும். ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கேரக்டர்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து கேரக்டர்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஏன் கேரக்டர்ஸை காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பப்ஜி மாதிரி ஒரு பேட்டில் கேம். ஓகேவா? பப்ஜியில் வந்து நீங்கள் வந்து ஸ்கின்னு மட்டும்தான் காசு கொடுத்து வாங்க முடியும். பட் கேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து பவர் இருக்காது. இதில் வந்து கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு யூனிக் பவர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த யூனிக் பவர்ஸ் இங்கே பாருங்கள், ஸ்டாட்ஸ் வந்து இவனுக்கு வந்து ஹெல்த்து டேமேஜ்லாம் இவ்வளோ இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து யூனிக் பவர்ஸோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளால் வந்து ரிவார்ட் கெயின் பண்ண முடியாது. அதாவது ஷூட் பண்ணும்போது வந்து அதிகமாக டேமேஜ் ஆகும் ஆப்போனண்ட்டுக்கு, உங்களுக்கு வந்து ஹெல்த் கம்மியாக குறையும். ஸோ இது மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் இப்போ எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இந்த இடத்துல மேலே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு சீசன் ரேங்கிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இப்போ ரெக்ரூட் 4 அப்படின்ற ரேங்கிங்கில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் இது வரைக்கும் 115 ட்ராஃபிஸ் ஜெயிச்சிருக்கேன். இதில் ரெகுலராக வந்து நம்ம கேம்ஸ் ஜேகே வந்து நமக்கு ட்ராஃபிஸாக கிடைக்கும். ட்ராஃபிஸ் கிடைக்க கிடைக்க வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அப்கிரேட் ஆகிட்டே போக முடியும். ஓகேவா? அடுத்தடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிட்டே போக முடியும். இப்படி ஒவ்வொரு லெவலாக அப்கிரேட் ஆக ஆக தான் நமக்கு வந்து டோக்கன்ஸ் கிடைக்கும். இந்த பிபி அப்படின்ற கிடைக்கிற டோக்கன்ஸை வச்சு நம்ம கேரக்டர் அப்கிரேடேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். பட் ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமான டோக்கன் இந்த GTHC அப்படின்ற இந்த தெட்டான் டோக்கன் அப்படின்ற காயின் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காயினை தான் வந்து நம்ம வந்து செல் பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணி செல் பண்ண முடியும். ஸோ இந்த காயின் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு லெவலாக முடிக்க முடிக்க இங்கே பாருங்க, இங்கே ஒரு 10 காயின், அப்புறம் 348 ட்ராஃபிஸ் ரீச் பண்ணிங்கன்னா ஒரு 10 காயின், அப்புறமேட்டு வந்து 468 ட்ராஃபிஸ் ரீச் பண்ணிங்கன்னா 10 காயின். இது மாதிரி வந்து நம்ம கேம் விளாண்டு விளாண்டு வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறக்க வந்து உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து கெயின் ஆகிட்டே வரும். ஓகேவா? இந்த காயினை வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேமை எப்படி விளாடணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அதை டேப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச மேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மேப் வச்சு விளாடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மேப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபைண்ட் மேட்ச் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷார்ட்டாக வந்து விளாண்டு காட்டுறேன் எப்படி அப்படின்றத. ஃபைண்ட் மேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சர்ச்சிங் ஃபார் பிளேயர்ஸ், அதாவது ஆன்லைன் பிளேயர்ஸ் வந்து சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணதுக்கப்புறம் மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஆன்லைன் பிளேயர்ஸோட வந்து மேட்ச் ஃபவுண்ட் ஆயிரும். ஃபவுண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இது 4 பேர் வந்து ரேண்டம் பிளேயர்ஸ், 4 பிளேயர். இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ரேண்டமாக ஒரு 4 பிளேயரோட வந்து டீம் அப் பாயிண்ட்டேன். இப்போ ரேண்டமாக ஒரு 4 பிளேயரோட டீம் அப் பண்ணதுக்கப்புறமேட்டு ஆப்போனண்ட்டில் வந்து 4 ஆன்லைன் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அவங்கள போய் நாங்கள் அட்டாக் பண்ணி ஷூட் பண்ணுவோம். க்ரீன் கலரில் காட்டுறது தான் நம்ம, மீதிலாம் வந்து நம்மளோட வந்து டீம்மேட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடில் வந்து ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதை ஷூட் பண்ணாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஆப்போனண்ட்ஸை ஷூட் பண்ணி இதான் நம்ம டாஸ்க்கு. சப்போஸ் நம்ம வந்து டெத் ஆகிட்டா கூட வந்து மறுபடியும் ரீஸ்பான் ஆகி வருவோம். இந்த டைம் ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கும். அந்த இங்கே பாருங்கள் கீழே வந்து 3 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஓடுதில்ல, இந்த 3 மினிட்ஸ்க்குள்ளார வந்து எந்த டீம் வந்து அதிகமாக ஸ்டார் ஏர்ன் பண்ணுதோ அந்த டீம் தான் வந்து நம்ம வின் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? வின் ஆனதுக்கப்புறமேட்டு வந்து கிடைக்கிற ட்ராஃபிஸை வந்து 4 பேருக்கு வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கான்செப்டில் தான் இது நடக்குது. அந்த கிடைக்கிற ட்ராஃபிஸை வச்சு தான் நமக்கு வந்து அந்த வந்து ரிவார்டு வந்து கெயின் ஆகும். ஓகேவா? கேம் பிளே முடிஞ்சிருச்சு. பட் இந்த கேமில் நம்ம வந்து டிஃபீட் ஆகிட்டோம். நம்ம வந்து 19 ஸ்டார்ஸ் தான் கெயின் பண்ணோம், அவங்க 46 ஸ்டார்ஸ் கெயின் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து டிஃபீட் ஆகிட்டோம். டிஃபீட் ஆனதுக்கு வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் ட்ராஃபிஸ் லெவல் குறைஞ்சிருச்சு. ஓகேவா? ட்ராஃபிஸ் லெவல் குறைய விடாமல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் வந்து இதில் டாஸ்க்கே. ட்ராஃபிஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸாக வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட் 4லேருந்து ரெக்ரூட் 3 அப்புறமேட்டு ரெக்ரூட் 2 இது மாதிரி
வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டே வருவீங்க. கெயின் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு லிமிட்டில் வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஏறிக்கிட்டே வரும். ஓகேவா, இந்த கிளைம் ஆகிற காயின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே வரும். இந்த பிங்க் கலரில் கிளைம் ஆகிற காயின்ஸை வச்சு நம்ம வந்து வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். கோல்டு கலரில் கிளைம் ஆகிற டெட்டான் காயின்ஸை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அதை வந்து எப்படி வந்து நான் வந்து இப்போ வந்து வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசரில் அந்த டெட்டான் ஏரேனா அப்படின்றதுல வந்து நம்ம கனெக்ட் வேலட் பண்ணோம்ல, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த டாப் ரைட் கார்னரில் 3 dots இருக்குல்ல, அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மை ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மை ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த இடத்துல வேலட் அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த வேலட்டை டேப் பண்ணுங்க. ஓகேவா, டேப் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெட்டான் காயின் வந்து இந்த இடத்துல வந்து 0 அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற காயின்ஸ் மட்டும் இங்கே காட்டும். அதே மாதிரி டெட்டான் ஜெம் வந்து டெபாசிட் பண்ணுற டெட்டான் ஜெம் இது காட்டும். ஓகேவா, நம்ம வந்து பை பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, சப்போஸ் வந்து நீங்கள் வந்து பை பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த இடத்துல காட்டும். நீங்கள் கேமில் கிளைம் பண்ணது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து இந்த இன் கேம் கரன்சி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த நீங்கள் கிளைம் பண்ண அந்த இடத்துல நான் 20 காயின்ஸ் காமிச்சேன்ல, அந்த 20 காயின்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டும். அது வந்து இந்த இடத்துல கிளைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த கிளைம் அப்படின்றத டேப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வேலெட்டுக்கு கிளைம் ஆகும். பட் ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ரீச் ரேங்க் 1 bronze 1 to ஸ்டார்ட் கிளைமிங் யுவர் டோக்கன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதில் என்ன அப்படின்னா டெட்டான் ஏரினா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரெக்ரூட் 4 அப்படின்ற மாதிரி இருக்கல சீசன் ரேங்கிங், இந்த ரேங்கிங்கில் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேவா, பட் ஆனால் எப்போலேருந்து வந்து அந்த இது கிளைம் பண்ண காயின்ஸை வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரான்ஸ் 1 அப்படின்ற லெவலை வந்து ரீச் பண்ணும். ஓகேவா, ரெகுலராக வந்து ட்ராஃபிஸ் வின் பண்ணி இந்த பிரான்ஸ் 1 அப்படின்ற லெவலை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த கிவி ப்ரௌசரில் வந்து அந்த பிரான்ஸ் 1 ரீச் பண்ணும்போது எவ்வளோ குவான்டிட்டி வந்து கிடச்சிருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அப்போ கிளைம் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல டேப் பண்ணி அதை நீங்கள் வந்து THC காயின்ஸாக வந்து மாற்றிக்கலாம். இந்த THC காயின்ஸாக மாற்றிட்டு கிளைம் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களோட மெட்டாமஸ்க் அப்படின்ற வேலெட் சொன்னேன் தெரியுமா, மெட்டாமஸ்க் வேலெட்டில் இந்த இடத்துல அசெட் அப்படின்ற இடத்துல உங்களோட THC காயின் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்வாப் பண்ணி நீங்கள் BNB-ஆவோ BUSD-ஆவோ மாற்றிக்கலாம். ஓகேவா, இவ்வளோதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்டில் வந்து ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேம் விளையாட போகிறோம். ஓகேவா, நீங்கள் வந்து பெருசாக எதுவும் டாஸ்க் பண்ண போகிறதில்ல, இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லை, என்னால் வந்து அவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி வந்து நீங்கள் கேம் விளையாண்டு கூட வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதான பார்த்து தான் இந்த பார்த்து. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரும் சேர்ந்து விளையாடுங்க. விளையாடி வந்து நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணி கிடைக்கிற டோக்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.